அனைவருக்கும் வணக்கம். வனதேசம் நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மரம் வந்து சொர்க்க மரம். இந்த மரத்தை வந்து லக்ஷ்மி மரம் அப்படின்னும் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னென்னா சிமரூபா மரம் அப்படின்னு இந்த மரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஆங்கிலத்தில் இந்த மரத்தை வந்து பாரடைஸ் ட்ரீ அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இந்த மரத்தோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்காவிலிருந்து இந்த மரம் வந்து தோன்றியதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் இந்த மரம் வந்து அனைத்து மண் வகைகளிலும் வளரக்கூடிய தன்மையுடையது. அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, வேப்ப மரம் எப்படி வந்து அனைத்து வகையான மண் வளங்களிலும் வளரக்கூடிய தன்மையுடையதோ அதுக்கு நிகரான ஒரு மரமாக இந்த மரம் இப்பொழுதுக்கு பேசப்பட்டு வருகிறது. இந்த மரம் வந்து முதன்மையாக வந்து மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் வந்து வறட்சிக்காக வளர்க்கப்பட்டது. இப்பொழுதுக்கு தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளாவில் பரவலாக இந்த மரத்தை வந்து விவசாயிகள் வந்து வச்சிட்ருக்காங்க. சரி, இந்த மரத்தோட பயன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மரத்தோட விதைகளிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து சமையல் எண்ணெயாக பயன்படுத்தலாம். அது வந்து இரத்தத்தில் கொழுப்பளவு அதிகளவு கலக்காமல் நம்ம உடலுக்கு வந்து ஒரு உணவுப் பொருளாக பயன்படுது. அதுக்கப்புறம் இந்த மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய விதையிலிருந்து எடுக்கக்கூடிய விதையிலிருந்து நமக்கு வரக்கூடிய செயற்கை நெய் வந்து அமெரிக்காவில் இப்பொழுதைக்கு ஃபுட்டு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மை பொருளாக இருந்துக்கிட்டு இருக்குது. மேலும் இந்த மரம் வந்து அதிக அளவு வந்து ஆக்சிஜனை நமக்கு வெளியிடக்கூடிய தன்மையுடையது. மேலும் காற்றில் இருக்கக்கூடிய கார்பனை வந்து அதிக அளவு உள்வாங்கிக்கொள்ளக்கூடிய தன்மையுடையது. அதனாலேயே காற்று மாசு, அதுக்கப்புறம் தொழிற்சாலைகள் இல்லை வரக்கூடிய புகைகள், இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தொழில் முனைவோர்கள் வந்து தொழிற்சாலைகள் வச்சுருந்தாங்கன்னா அவங்களாம் இந்த மரத்தை வந்து அதிக அளவில் நட்டாங்கன்னா நமக்கு சமூகத்தில் காற்று மாசு ஏற்படுவதை நம்ம ஓரளவு கட்டுப்படுத்தலாம். விவசாயிகளுக்கு இந்த மரம் எப்படி பயன்படுதுன்னா, இந்த மரம் வந்து மண் அரிப்பு, அதுக்கப்புறம் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து வளப்படுத்தி நுண்ணுயிர்கள் வளர்ச்சிக்கு வந்து உதவி பண்ணுது. மேலும் கால்நடை தீவனத்திற்கு இந்த மரத்தோட இலைகளை வந்து தீவனங்களோடு சேர்த்து மாட்டுக்கு கொடுத்தோன்னா கறவை மாடுகளுக்கு பால் உற்பத்தி அதிகமாகுவதாகவும் குறிப்புகள் இருக்குது. இந்த மரத்தோட விதைகள், அப்புறம் வந்து இந்த மரத்தோட பழத்தோட தோல் இருக்குல்ல, அது வந்து காகித அட்டைகள் செய்வதற்கு ஒரு உகந்த பொருளாக நமக்கு பயன் தந்துட்டுருக்கு. மேலும் இந்த மரத்தோட விதைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் வந்து, அப்புறம் வந்து நெய், இதெல்லாம் வந்து இயற்கை முறையில் சோப்பு தயாரிப்பதற்கும், அதுக்கப்புறம் வந்து மெழுகு சாயங்கள் தயாரிப்பதற்கும், அதுக்கப்புறம் வந்து துணிகளுக்கான சாயங்கள் தயாரிப்பதற்கும் ஒரு உகந்த மூலாதார பொருளாக இன்றளவும் இருந்துக்கிட்டு இருக்குது. மேலும் இந்த மரத்தோட இலைச்சாரை வந்து நம்ம வந்து பருக்கும்போது அது புற்றுநோயிலிருந்து நம்மை காப்பதாகவும் மருத்துவ குறிப்புகள் இருக்கின்றன. இந்த மரத்தோட இலை மற்றும் இந்த மரத்தோட பட்டைகள் வந்து புற்றுநோயை வந்து தடுப்பதற்காகவும் நம்மளுடைய மனிதனுடைய டிஎன்ஏ அளவில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக அளவு ஏற்படுத்தி நமக்கு வந்து பல நோய்களிலிருந்து காப்பதற்கு உகந்ததாக மருத்துவ குறிப்புகள் உள்ளது. சொர்க்க மரத்தோட பழங்களுக்கும் மது தயாரிப்பிற்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, சொர்க்க மரத்தோட பழங்கள் மற்றும் பழச்சாறுகள் வந்து ஆல்கஹால் தயாரிப்புக்கு நமக்கு இன்றளவு பெருமளவு பயன்பட்டு வருகிறது. இந்த சிமரூபா மரம் வந்து தன் பெயருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு லட்சுமிகரமான ஒரு மரமாகவும் ஒரு சொர்க்கமான மரமாகவும் நமக்கு ஒரு வரமாக இயற்கையால் தரப்பட்டது. இது போன்ற பல மரங்களை பற்றிய தகவல்களை அறிவதற்காக எங்களுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.